இந்தியாவில் முதன்முறையாக கோவை KMCH மருத்துவமனையில் சீரற்ற வேகமான இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் அதிநவீன கிரையோ அபலேஷன் கருவி அறிமுகம். பிறக்கும் போதே இதயத்தில் ஏற்படும் குறைபாடுகள், மாரடைப்பு ஏற்பட்டு இதயம் பாதிக்கப்படுவது, மேலும் இதயத்தில் உள்ள வால்வுகளில் உள்ள பிரச்சனைகள் உள்ளிட்ட காரணங்களால் சீரற்ற இதய துடிப்பு ஏற்படுகிறது. சீரற்ற இதய துடிப்பை சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை செய்வது குறித்த விழிப்புணர்வு குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் கோவை அவிநாசி சாலையில் உள்ள KMCH மருத்துவமனையில் சீரற்ற வேகமான இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் வகையிலான கிரையோ அபலேஷன் என்னும் நவீன வகையிலான கருவி மருத்துவமனையில் நிறுவப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக நிறுவப்பட்ட இந்த கருவியின் பயன்பாடு குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் KMCH மருத்துவமனையின் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி பேசுகையில், அடிக்கடி இதயம் வேகமாக துடித்தல், மூச்சு விடுவதில் சிரமம், நெஞ்சுவலி போன்ற உணர்வு, தலைச்சுற்றல் அறிகுறிகள் இருந்தால் உடலின் பிற பாகங்களுக்கு இரத்த ஓட்டம் சுழற்சியாவதை தடுக்கும் எனவும், உலகில் 60 மில்லியனுக்கும் மேற்பட்டோருக்கு இந்த சீரற்ற இதய துடிப்பு உள்ளது எனவும், இதனால் பக்கவாதம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். எனவே சீரற்ற இதய துடிப்பை சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் இந்த கருவி இங்கே நிறுவப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து KMCH மருத்துவமனை இதய மருத்துவர் டாக்டர் தாமஸ் அலெக்சாண்டர் மற்றும் இதய துடிப்பு பிரிவு சிறப்பு மருத்துவர் டாக்டர் லாரன்ஸ் ஜேசுராஜ் ஆகியோர் கூறுகையில், இந்த கருவியை கொண்டு சீரற்ற இதய துடிப்பை புதுமையான முறையில் 80 நாடுகளில் 1 மில்லியன் நோயாளிகளுக்கு இந்த கருவி கொண்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். Types of diseases for which there are treatments and the presentation is different. The third big area that we talk about when we talk about heart disease. The fourth area that we don't talk about very much but which is as important. இதய துடிப்பு மாறுபாடுகளுக்கு ஆன சிகிச்சை, அதாவது இதயத்தில் துடிப்பில் வர்ற பிரச்சனைகளை நாங்கள் அரித்மியான்னு சொல்லுவோம். அந்த அரித்மியாங்கிற பிரச்சனைகளை இதுவரைக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன், அதாவது ஹீட்டை உபயோகப்படுத்தி சரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ KMCH-ல தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூலிங் பண்ணுறது மூலமாக, அதாவது கிரையோ அப்ளேஷனுங்கிற டெக்னிக் மூலமாக இதய துடிப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுற போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதய துடிப்புங்கிறது நார்மலாக ஒரு 60-100 தடவை இருக்கும், ரெகுலராக இருக்கணும். இதில் வர்ற சீரற்ற தன்மை, அந்த ரிதத்தில் வர்ற பிரச்சனைகள், இல்லைன்னா இதய துடிப்பில் வேகமாக குறைவாக மாறுற பிரச்சனைகளை தான் நாங்கள் அரித்மியான்னு சொல்கிறோம். இந்த அரித்மியாவை சரி பண்ணுறதுக்கான புது விதமான சிகிச்சை தான் இந்த கிரையோபிளேஷன். இந்த கிரையோபிளேஷன் மூலமாக இந்த அரித்மியாங்கிற அந்த பிரச்சனையை சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் குறைஞ்ச டயத்துலையும் நம்ம பண்ண முடியும். இது இந்த மாதிரி அரித்மியா உள்ள பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸுகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்.